அன்பார்ந்த நேயர்களே, உங்களை இந்த யாரிவர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருடம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம் எல்லோருக்கும் இருக்கும். கடந்த வருடத்திலே நாம் எதிர்கொண்ட பலவிதமான பிரச்சனைகள் நம்மை கலக்கமடைய செய்தன. இந்த வருடத்திலும் அவ்விதமான காரியங்கள் வந்தால் நான் எப்படி அவற்றை எதிர்கொள்வேன் என்று கலங்குகிறீர்களா? இந்த புதிய வருடத்தை எப்படி கடக்கப் போகிறோம் என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வருடத்தை நாம் தைரியமாக எதிர்கொள்ள நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற ஒருவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். யார் இவர்? தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த புதிய வருஷத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுள் உங்களை இந்த வருஷத்தில் ஆசீர்வதித்து அவர் உங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை பாதுகாக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கடவுளுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற்று இந்த வருடத்திலே இன்னும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். புதிய வருடத்தை துவங்கியிருக்கிறோம் அல்லவா? எப்படி இந்த வருடம் இருக்கும்? எல்லாருக்கும் வருகிற சாதாரண கேள்வி. ஒரு வருடத்தை துவக்கும் போது இந்த வருடம் எப்படி இருக்கும், இப்படி ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வருகிறது. அப்படித்தானே? போன வருடத்தில் இந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்தது, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், இப்படியெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தோம், இப்படியெல்லாம் இழப்புகளை சந்தித்தோம், இவ்வளவு வாழ்வின் சிரமங்களை எதிர்கொண்டோம். ஆனால் இந்த வருடம் அப்படியே தான் இருக்குமா? எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஆதங்கம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது அல்லவா? உங்களுக்குள்ளும் கூட இருக்கலாம். இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது? ஆனால் நாம் நினைத்த பிரகாரம் ஒரு வருடம் அமைவதில்லை, அதுதான் நிஜம். அப்படித்தானே? நிறைய வாழ்த்துக்களை அனுப்புகிறோம். நீங்கள் கூட நிறைய பேருக்கு வாழ்த்துக்களை அனுப்பியிருப்பீர்கள் அல்லவா? புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றாக இருக்கவும் சுகமாக இருக்கவும் நீங்கள் மிக மகிழ்ச்சியோடு வாழவும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று நிறைய பேருக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருப்பீர்கள். ஆனால் உண்மையிலேயே நமக்கு அப்படி அமைகிறதா? இல்லை. பல நேரங்களிலே நாம் ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறோம். சில நேரங்களில் இப்படி கூட சொல்லுகிறோம் அல்லவா, வருஷம் போன வருஷத்தை விட கடினமாக இருக்கிறதே அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வருடங்கள் எப்படி இருந்தாலும் நாட்கள் எப்படி இருந்தாலும் அதை குறித்து ஒரு மனிதன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் இந்த மனிதன்? எது எப்படி இருந்தாலும் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யார் தங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையின் மையத்தில் வைத்திருக்கிறார்களோ, யார் தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அவர்கள் இதை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அப்படியானால் காலங்கள், வருஷங்கள், வாரங்கள், மாதங்கள், நாட்கள், மணி நேரங்கள், நிமிஷங்கள், அது வினாடிகள், நொடிகள், எப்படி இருந்தாலும் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போது, இதை தொடரும் போது, இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி கடவுள் கொண்டு செலுத்துவார் என்பதை உங்களோடு கூட நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு தேவையான காரியங்கள் மூன்று காரியங்களை நான் சொல்ல போகிறேன், சரியா? ஒன்று, மனிதனுடைய வாழ்க்கையில்
மிக 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 முக்கியமானது அவனுடைய சரீரம் அல்ல. சரீரம் வெளியில பார்ப்பதற்கு நமக்கு தெரிகிறது, ஆனால் இந்த சரீரத்துக்குள் நம்மால் பார்க்க முடியாத ஒன்று இருக்கிறது. அது என்னது? அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவை மனிதன் கண் கொண்டு பார்க்க முடியாது, ஆனால் அது இல்லாத ஒரு மனிதன் கூட உலகத்தில் இல்லை. மனிதனாய் பிறந்த எல்லாருக்குள்ளும் ஆத்மா என்ற ஒன்றை கடவுள் வைத்திருக்கிறார். அந்த ஆத்மா அழியாத தன்மை கொண்டது. நாம் மரித்து போனால் இந்த சரீரம் மண்ணுக்கு போய் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆனால் அந்த ஆத்மா, வேதம் சொல்லுகிறது, தன்னை தந்த கடவுளிடத்தில் அது திரும்பி செல்லும். ஆத்மா என்றைக்கும் மரணத்தை அடையாது. அப்படியானால் அந்த ஆத்மா எவ்வளவு முக்கியமானது அல்லவா? அப்படியானால் அந்த ஆத்மா இந்த உலகத்திலேயும் மரணத்திற்கு பிறகும் கடவுளுடைய கரத்திலே அது இருக்க வேண்டுமானால், கடவுளால் அது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு என்ன தேவை? அதற்கு தேவையான ஒரு உணவு இருக்கிறது அந்த ஆத்மா வாழ்வதற்கு. அந்த ஆத்ம உணவாக இயேசு இருப்பார். அப்படியானால் இந்த வருஷத்திலே உங்களுக்கு ரொம்பவும் தேவையான முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், எனக்குள் விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய ஆத்மா. அந்த ஆத்மா வாழ வேண்டும், அந்த ஆத்மா கடவுளோடு கூட இணைந்திருக்க வேண்டும். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆத்ம உணவாக இயேசு கிறிஸ்து வேண்டும். இதை குறித்து இயேசு என்ன சொன்னார்? யோவான் என்கிற நற்செய்தி நூலிலே 6:35 இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்திலே பானம் பண்ணுகிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொன்னார். அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்திலே யார் இரட்சகராக கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய ஆத்மாவுக்கு இயேசு ஒரு வலிமையான அல்லது பலன் தருகிற உணவாக இருப்பார். ஏனென்றால் அவர்தான் அதற்கு சரியான உணவு. ஆத்மாவுக்கு வேறு எந்த உணவையும் கொடுத்து நீங்கள் அதை வாழ வைக்கவும் முடியாது, நிலைக்க வைக்கவும் முடியாது. எனவேதான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் தாகமடையான். தாகம், பசி, இதெல்லாம் எதற்கு சொந்தமான வார்த்தைகள்? சரீரத்துக்கு சொந்தமானவைகள், அப்படித்தானே? ஆனால் இயேசு இங்கு சொல்லும்போது அதை நம்முடைய ஆத்மாவுக்கு சொன்னார். நண்பர்களே, இந்த வருடம் முழுவதிலேயும் உங்களுடைய ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல உணவாக இருப்பார். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு உணவாக மாறுவதற்காகத்தான் கடவுளாய் இருந்தவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3 உயிர்த்தெழுந்திருக்கிறார். இதை செய்ததின் மூலமாக மாத்திரமே அவர் எனக்கு ஆத்ம உணவாக மாற முடிந்தது, இல்லாவிட்டால் அது சாத்தியமே கிடையாது. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து 3 உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பி உங்கள் உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் அழைத்தால் அவர் உங்கள் ஆத்ம உணவாக மாறுவார். சரியா நண்பர்களே? 2 அடுத்து நமக்கு முன்பாக என்ன இருக்கிறது? நம்முடைய சரீரம் இருக்கிறது. இந்த வருடத்தை நான் எப்படி கழிக்கப் போகிறேன்? இத்தனை பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது. சரீர தேவைகள், உலகத்திலே சரீரம் வாழ்கிற வரைக்கும் நம்முடைய சரீரத்திற்கு நிறைய தேவைகள் இருக்கிறது அல்லவா? உணவு வேண்டும், உடை வேண்டும், உறைவிடம் வேண்டும். இது 3 அடிப்படையானவைகள். சாப்பாடு வேணும்,
நமக்கு நல்ல உடை வேண்டும், நமக்கு இருப்பதற்கு இடம் வேண்டும். உலகத்தில் இது நமக்கு அவசியமான காரியம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை குறித்து மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரத்தை குறித்தும் அவர் கரிசனை உடையவர். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன அந்த யோவான் 6 அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? இயேசு ஒரு நாள் ஒரு வனாந்திரமான இடத்துக்கு போனார். அங்கே 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்தார்கள். அவர்களுடைய ஆத்மாவுக்கு முதல்ல ஆண்டவர் உணவு கொடுத்தார். என்ன உணவு கொடுத்தார்? நான் தான் சொன்னேனே, தன்னை பற்றி அவர் கூறினார், அவருடைய வார்த்தையை பற்றி அவர்களுக்கு கூறினார், ஜீவ அப்பம் என்று தன்னை சொல்லி தன்னை ஏற்றுக்கொள்ள அழைத்தார். இரண்டாவது, அந்த 5000 பேருக்கு மேற்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு இருந்த சரீரத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். நான் உங்களுக்காக இதே சம்பவம் மத்தேயு என்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 14 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 14 வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுகமாக்கினார். அடுத்து 16 வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இந்த 2 வசனம் என்ன சொல்லுது? சரீரத்தில் தேவையோடு இருந்த மக்களுக்கு சரீரத்தின் தேவைகளை சந்தித்தார். என்ன செய்தார்? வியாதியாய் இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தார். பசியாய் இருந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அன்றைக்கு மாலை உணவு கொடுத்தார். அற்புதமாக உணவு கொடுத்தார். இந்த பகுதியில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் இருந்ததோ 5 ரொட்டிகள், 2 மீன் துண்டுகள். இந்த 5 ரொட்டிகளை வைத்து, 2 மீன் துண்டுகளை வைத்து இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு மீதி எடுக்கும் அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்படியானால் சரீரத்தில் நீங்கள் வியாதிகளோடு இருக்கலாம், பல நாட்களாக சரீரத்தின் பலவீனங்களோடு இருக்கலாம், உணவுக்காக நீங்கள் கஷ்டப்படலாம், அடிப்படை தேவைகளே இல்லாமல் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இயேசுவின் இடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் எனக்கு தேவையான தேவைகளை நீர் சந்தியும், எனக்கு வேண்டிய உணவு, எனக்கு வேண்டிய உடை, எனக்கு வேண்டிய இடம், எனக்கு வேண்டிய சரீர சுகம் நீர் தாரும் என்று இயேசுவின் இடத்தில் கேளுங்கள். அவர் உங்கள் தேவைகளை, சரீரத்தின் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய பொருளாதார தேவைகளிலே உங்களுக்கு உதவி செய்வார். குறுக்கு வழிகளிலே, தவறான வழிகளிலே நாம் பொருள் ஈட்டக்கூடாது. பணம் கிடைத்தால் போதும், பொருள் கிடைத்தால் போதும், எப்படி கிடைச்சா என்ன யோசிக்கக்கூடாது. சரியான வழியில், நியாயமான வழியில் கிடைக்கிற பொருளை கொண்டு தான், பணத்தை கொண்டு தான் நாம் வாழ வேண்டும். அது எது முறையோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அந்த முறையில் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். கொஞ்சம் வருமானம் உங்களுக்கு இருந்தாலும் அதை உங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிறைவாக்க அவரால் முடியும். அநேக சவால்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். இந்த வருடத்தை எப்படி நான் முடிக்கப் போகிறேன் என்று நினைக்கலாம். கவலைப்படாதிருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார் இல்லையா. 2வது 3வதாக இயேசு கிறிஸ்து, முதலாவது உங்களுக்கு அவர் ஆத்தும உணவாக இருப்பார். உங்களுடைய ஆத்மா மிக முக்கியமானது. உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு நல்ல உணவாக அவர் இருப்பார். அவர்தான் உங்களுடைய ஆத்ம உணவாக மாற முடியும். 2வதாக உங்களுடைய சரீரத்தின் தேவைகளை எல்லாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் தேவைப்படுகிற நேரத்தில் தேவைப்படும் அளவுக்கு உங்களுக்கு தருவதற்கு அவரால் முடியும். நீங்கள் மிதமிஞ்சி எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உங்களுடைய தேவையை ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் அவரிடம் சார்ந்து கொள்ளுங்கள்.
மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கை பயணத்தில் கஷ்டங்களில போராட்டங்களில வேதனையான சூழ்நிலைகளில் அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். கஷ்டமே வராமல் இருக்கக்கூடாதா, பிரச்சனையே வராமல் இருக்கக்கூடாதா என்று நாம் கேட்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இல்லாமல் போக வழி இல்லை. ஆனால் இருந்தாலும் இயேசு உடன் இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் கூட இருப்பாரா? இருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்வாரா? செய்வார். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத இடத்திலும் கூட வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ என்ன நடந்தது? இந்த அற்புதம் நடந்து முடிந்த பிறகு மத்தேயு 14 அதிகாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அற்புதம் செய்து முடித்த பிறகு சீஷர்கள் ஒரு பெரிய ஏரியிலே பிரயாணமாகி போய்விட்டார்கள். ஒரு 6 மணிக்கு மேலே போயிட்டாங்க. ஆனால் நடுக்கடலுக்குள் அந்த ஏரி ஒரு பெரிய ஏரியாக இருந்ததினாலே அது ஒரு கடலாகத்தான் கருதப்பட்டது. அந்த நடுக்கடலுக்குள் அவர்கள் போனபோது பயங்கரமான புயல் காற்றையும் அலைகளையும் அவர்கள் சந்தித்து எல்லாரும் மரண தருவாய்க்கு இழுத்து செல்லப்பட்டார்கள். ஆனால் வேதத்திலே வாசிக்கிறோம், மத்தேயு 14:25 27 வசனம் வரைக்கும் இயேசு அந்த இரவு நேரத்தில் அந்த கடலின் அலைகளிலே காற்றிலே தவித்து கொண்டிருந்த சீஷர்களை காப்பாற்றுவதற்கு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் போய் அவர்களுக்கு உதவி செய்தார். கடல் மேல் நடக்க முடியுமா? இயேசுவால் எல்லாம் முடியும். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன், அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. காற்றும் புயலும் அவரை ஒன்றும் செய்யவில்லையா? அவரை அது ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் அதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டது. பார்த்தீர்களா? ஒரு காற்றை, ஒரு புயலை, ஒரு பெரிய பயங்கரமான சூழ்நிலையில மரண தருவாயில் இருந்த சீஷர்களை இயேசு காப்பாற்றி அந்த இருட்டுக்குள்ளே அவர்கள் முன்னால் நின்று சொன்னார், திடன் கொள்ளுங்கள், அப்படின்னா பயப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். சீஷர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஆண்டவர் அவர்களோடு படகில் போய் அந்த காற்றையும் கடலையும் அமைதியாக்கி அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல அவர்களை கொண்டு போய் சேர்த்தார். இந்த வருடத்தில் அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நீங்கள் எதிர்கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவைகள் தவிர்க்க முடியாதவைகள். சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு என்கிற நண்பர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். எந்த சீஷராவது இரவில் கடலில் வந்து இயேசு உதவி செய்வார் என்று எதிர்பார்த்திருப்பார்களா? எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத இடத்திலும் இயேசு சென்று அவர்களுக்கு உதவி செய்தார். உங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத இடத்திலேயும் இயேசுவால் உதவி செய்ய முடியும். சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளராதீர்கள், வாழ்க்கையை முடித்து கொள்ளவிடலாம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை மிக மிக முக்கியமானது, அருமையானது, கடவுளிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? இந்த 3 காரியங்கள் தான். இந்த வருடம் முழுவதிலும் அதை நீங்கள் அபியாசப்படுத்துங்கள். 1, இயேசுவே நீர் என் ஆத்தும உணவாக என் வாழ்க்கையில் வாரும் என்று கேளுங்கள். 2, ஆண்டவரே என்னுடைய எல்லா சரீர பிரகாரமான தேவைகளுக்கும் நீர் போதுமானவர், நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன் என்று சொல்லுங்கள். 3, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பயணம் கடினமானது, பல புயல்களையும் வேதனைகளையும் சந்திப்பது போன்றது என்னுடைய வாழ்க்கை, ஆனால் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஜெபிக்கலாமா நாம்? அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடத்தை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் கடவுள் உங்களுக்கு முடிசூட்ட வேண்டுமானால் நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே நீர் ஆத்தும உணவாக என்னுடைய உள்ளத்திலே வாரும், நான் செய்த எல்லா பாவங்களையும் உம்முடைய இரத்தத்தினால் மன்னியும், என்னை
உம்முடைய பிள்ளையாக மாற்றும். ஜெபிப்பீர்களா? தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாம். கேட்பீர்களா? ஒரு நிமிஷம் என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? அன்புள்ள இயேசுவே, நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். என் வாழ்வை ஆசீர்வாதமாக்கும். என்னுடைய ஆத்தும உணவாக எனக்குள் வாரும். என்னை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். என்ன நண்பர்களே, ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்தீர்களா? கடவுள் உங்கள் சத்தத்தை கேட்டார், உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் செய்து முடிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளோடும் உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இந்த வருடம் முழுவதும் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே உள்ளம் திறந்து என் கதை சொன்னேன். கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டான், எண்ணம் எல்லாம் சரியாய் புரிந்து கொண்டான். உண்மை நண்பர் ஒருவரை கண்டே உள்ளம் திறந்து என் கதை சொன்னே. கள்ளம் என்னில் இல்லை என்று கண்டா, எண்ணம் எல்லாம் சரியா புரிந்து கொண்டா. Thank you.
உணவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றும், நம்முடைய சரீர தேவைகளை அவர் சந்திப்பார் என்றும், இந்த புதிய வருடத்தில் நம்மோடு கூட இருந்து நம் பிரச்சனைகளிலே நமக்கு உதவி செய்வார் என்றும் கேட்டோம். இதற்காகவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன்மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து இந்த புதிய வருடத்தை சந்தோஷமாக எதிர்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தைரியமாக இந்த புதிய வருடத்தை எதிர்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 94870074411. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பார்ந்த நேர்களே, உங்களை இந்த யாரிவ நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வம் இருப்பது உண்மையானால் தீமை செய்யும் மனிதர்களை நல்லவர்களாக ஏன் மாற்றக்கூடாது என்று கேட்பவர்கள் உண்டு. தெய்வம் ஏன் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறார்? பரிசுத்த வேதாகமம் மனிதனை சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடியவனாகவே படைத்தார் என்றும், அவனை சாவி கொடுத்து இயங்கும் பொம்மையாக கடவுள் உண்டாக்கவில்லை என்றும் கூறுகிறது. ஆகையால் தீமையான காரியத்தை செய்யும் மனிதனை தடுத்து நிறுத்துவதில்லை. அப்படியானால் தீமை செய்கிற மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று தெய்வம் எதிர்பார்க்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் திரு ராஜபாலன் அவர்கள். ரவி தனக்கென்று புதிதாக ஒரு மொபைல் போன் வாங்குவதற்காக கடைக்கு சென்றார். புதிதாக வந்திருந்த அந்த மொபைல் போனை அவர் செலக்ட் பண்ணார். அநேக புதிய வசதிகள் அதில் இருந்தது. அவர் எதிர்பார்த்த வசதிகளும் இருந்தது, எதிர்பார்க்காத அநேக வசதிகளும் இருந்தது. ஆசையாக வீட்டுக்கு அந்த மொபைல் போனை வாங்கி கொண்டு வந்தார். வந்து அதை பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார். அநேக காரியங்கள் புரியவில்லை, ஒவ்வொன்றாக முயற்சி செய்து பார்த்தார். மொபைல் போன் நல்லா ஒர்க் பண்ணிச்சு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, திடீர்னு சொல்லி மொபைல் அப்படியே நின்று விட்டது. என்ன செய்வதுன்னு சொல்லி தெரில. என்னடா இவ்வளவு காசு கொடுத்து இந்த மொபைல் போனை வாங்கினேனே, இது சரியாக பயன்படவில்லையே என்ற ஆதங்கத்தோடு வாங்கின கடைக்கு அதை மறுபடியும் கொண்டு சென்றார். கடைக்காரர் போய் கேட்டார், ஐயா இவ்வளோ விலை கொடுத்து அந்த மொபைல் ஃபோன் வாங்கினேன், ஆனால் அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேதேன்னு சொல்லி சந்தேகத்தை கேட்டார். அப்பொழுது கடைக்காரர் அவரை பார்த்து சொன்ன காரியம் என்னென்னா, ஐயா நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் வாங்கும்போதே
அந்த பெட்டியிலே இதோடு சேர்த்து ஒரு புத்தகத்தை கொடுத்தேனே, அந்த புத்தகத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டார். அது என்ன புத்தகம் ஐயான்னு சொல்லி கேட்டார். உடனே கடைக்காரர் சொன்னார், இந்த மொபைல் ஃபோனை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கான யூசர்ஸ் மேனுவல் அல்லது பயன்பாட்டுக்கான கையேடு அந்த புத்தகம், அந்த புத்தகத்திலே இந்த செல்போனை எப்படி பயன்படுத்துவது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொன்னாராம். உடனே மறுபடியும் வீட்டுக்கு சென்று அந்த புத்தகத்தை தேடி எடுத்து அந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்த ஆரம்பித்தார் ரவி. இப்பொழுது சிறப்பாக அது செயல்பட ஆரம்பித்தது. ஒருவேளை இதே போல தான் மனிதன் இவ்வுலகத்திலே படைக்கப்பட்ட போது, இன்றைக்கு நானும் நீங்களும் உலகத்திலே வாழும்போது எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதை கடவுள் மனிதனுக்கு தம்முடைய வார்த்தையாகிய திருமறையின் மூலமாக எழுதி கொடுத்துள்ளார். இது இன்னைக்கு வாழ்க்கையுடைய யூசர்ஸ் மேனுவல். இதன் அடிப்படையில் வாழும்போது மனிதன் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளை மனிதன் வரம்பிலே தள்ளிவிட்டு அல்லது வாழ்க்கையிலே கடவுளுக்கே இடம் கொடுக்காதபடிக்கு மனிதனாலே வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் விளைவுகள் உண்டு. இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்கப் போகிறோம். அந்த பகுதி நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை குறித்து போதிக்கிறார். அந்த பகுதி இவ்விதமாக ஆரம்பிக்கிறது, இவர் புனிதர், இவர் நல்லவர் என்றெல்லாம் மக்கள் சொல்லுகிறார்களே. அப்படி இருக்கும்போது ஆயக்காரரோடு பாவிகளோடு இவரால் எப்படி இணக்கமாக இருக்க முடிகிறது? அன்னைக்கு வாழ்ந்த வரி வசூலிக்கக்கூடிய மக்களும் தவறான வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் இவரோடு நெருக்கமாக பழகுகிறார்கள், இவரோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். இது எப்படியா சாத்தியம் என்று அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து பதிலாக மூன்று கதைகளை சொல்லுகிறார். மூன்று கதைகள் இந்த அதிகாரத்திலே வருகிறது. முதல் கதை, காணாமல் போன ஆடு. ஒரு மனிதன் 100 ஆடுகள் வைத்திருந்தான், ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அந்த ஆட்டை மறுபடி கொண்டு வந்து அவனும் அவனுடைய வீட்டாரும் சந்தோஷப்படுகிறார்கள். இது முதலாவது கதை. இரண்டாவது கதை, காணாமல் போன காசு. ஒரு பெண் 10 காசு வைத்திருக்கிறாள். அந்த 10 காசுகளிலே ஒரு காசு தொலைந்து விட்டது. வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அந்த காசை கண்டுபிடித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறாள். மூன்றாவது கதை, பிரிந்து போன ஒரு மகன். இன்றைக்கு அந்த கதையை குறித்து நாம் விளக்கமாக படிக்கப் போகிறோம். ஒரு தகப்பனாருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகன் தகப்பனாருக்கு மிகவும் பிரியமானவன், அடங்கி நடக்கக்கூடியவன், வீட்டின் பொறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மகன். இளைய மகன் ஒரு நாள் தகப்பனாரிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா எனக்கு வரக்கூடிய ஆஸ்தியை எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறார். சரி, இந்த கதையை இயேசு கிறிஸ்து எதற்காக சொல்லுகிறார் என்று கேட்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கதை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை விளக்கக்கூடிய ஒரு கதை. மிகவும் அன்புள்ள தகப்பனாராக கடவுள் இங்கு சித்தரிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் மனிதன் எவ்விதமாக அவரை விட்டு பிரிந்து செல்கிறான் என்பதை விளக்குவதற்காக இளைய மகன் உதாரணத்தை, மூத்த மகனுடைய உதாரணத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த இளைய மகன் ஒரு நாள் அவரிடத்தில் வந்து கேட்கிறான், என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறான். இன்றைக்கு இந்த இளைய குமாரனுடைய, இளைய மகனுடைய பண்புகளை நாம் படிக்கப் போகிறோம். முதலாவது இவனிடத்திலே காணப்பட்ட பண்பு என்னவென்றால், அடங்காதவன் இவன். இவன் என்ன செய்கிறான், அதுவரை தகப்பனாருடைய கட்டுப்பாட்டு கீழே வளர்ந்தவன் வாலிபன் ஆன பின்பு திடீரென்று தகப்பனாரிடத்தில் கேட்கிறான், அப்பா எனக்கு வேண்டிய சொத்தை எனக்கு பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்கிறான். ஏன் இவன் இவ்விதமாக கேட்கிறான்? 2 முக்கியமான காரணங்கள். 1, தகப்பனாருடைய அன்பை அவன் புரிந்து கொள்ளவில்லை. இவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பனார் இருக்கிறார், இவரை விட்டு எப்படி பிரிந்து செல்ல முடியும் என்று அவன் யோசிக்கவில்லை. 2வது அவனிடத்திலே காணப்பட்ட பிரச்சனை என்னவென்றால், கட்டுப்பாட்டை விரும்பவில்லை. நான் அப்பாவுடைய கட்டுப்பாட்டு கீழே வாழ மாட்டேன், நான் என்னுடைய இஷ்டப்படி என்னுடைய சொத்தை செலவழிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மேல்நிலை பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே ஏறக்குறைய 100 அதிகமான ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கிருந்தாங்க. அவர்களை பார்த்து 2 கேள்வி கேட்டேன். முதலாவது கேள்வி, உங்களுக்கு பிடித்த காரியம் என்ன? 2வது, உங்களுக்கு பிடிக்காத காரியம் என்ன என்று கேட்டேன். பிடித்த காரியம் என்று மாணவ மாணவிகள் நிறைய காரியங்களை சொன்னாங்க. பிடிக்காத காரியம் என்று சொல்லும்போது ஏக மனதாக ஏறக்குறைய 100 மாணவ மாணவிகளிலே 90% மாணவ மாணவிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாரும் எங்களுக்கு அறிவுரை கூறுவது, அட்வைஸ் கொடுப்பது எங்களுக்கு பிடிக்காது என்று சொன்னார்கள்.
மனிதன் இயற்கையாகவே கட்டுப்பாட்டை விரும்பாதவன். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரிபல்லியஸ். இந்த இளைய மகன் அப்பாவுடைய கட்டுப்பாட்டை விரும்பவில்லை. ஆகவே தன்னுடைய சொத்தை பிரித்து கொண்டு தன் இஷ்டப்படி வாழ்வதற்காக அவன் கிளம்பி செல்கிறான். இந்த பகுதியை நீங்கள் படித்து பார்க்கும்போது இன்னொரு கேள்வி நமக்கு எழும்பலாம். ஏன் இந்த தகப்பன் இவ்விதமாக பிரித்து கொடுத்தான்? அவனை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே, இவன் விட்டபடியினாலே தானே மனம் போல சென்றான்னு சொல்லி நாம் யோசிக்கலாம். திருமறை கடவுளுடைய பண்பை விளக்கும் போது என்ன விளக்குகிறது என்றால், கடவுள் மனிதனை ஒரு ரோபோவாக, மிஷினாக அல்லது எந்திரமாக, கம்ப்யூட்டராக படைக்கவில்லை, முழு சுதந்திரத்தோடு படைத்தார். இன்றைக்கும் அந்த சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கடவுள் மனிதனை கட்டாயப்படுத்தி இந்த தவறை செய்யாதே அந்த தவறை செய்யாதே என்று ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஆதாம் ஏவாள் தவறு செய்ய போகும்போது, அந்த மரத்துடைய பழத்தை பறிக்க போகும்போது, ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து, ஏவாளுடைய கரத்தை பிடித்து இந்த பழத்தை பறிக்காதன்னு சொல்லி தடுக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, இவ்வளவு வல்லமையுள்ள கடவுள் இருக்கும்போது ஏன் மனிதர்கள் இவ்வளவு தவறு செய்கிறார்கள்? ஏன் குடிக்கிறார்கள்? ஏன் தவறான காரியங்களை செய்கிறார்கள்? கொலை செய்கிறார்கள்? மோசமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள்? இவர்கள் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை கடவுளுக்கு இல்லையா என்று மனிதர் கேட்கிறார்கள். ஒரு ஊரிலே ஒரு கிறிஸ்தவன் இருந்தான். அதே ஊரில் நாத்திகனான ஒரு சிகை அலங்காரம் முடி வெட்டக்கூடிய ஒரு நபரும் அங்கே இருந்தார்கள். இந்த நாத்திகன் அடிக்கடி கிறிஸ்தவனை பார்த்து கேலி செய்வான். என்ன தெரியுமா சொல்லுவான், உங்க இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் என்றெல்லாம் சொல்றாயா, இதே ஊர்ல எத்தனை குடிகாரர் இருக்கான், மற்றவர்களை ஏமாற்றி வயிற்றில் இடைத்து பிழைக்கக்கூடியவன் எத்தனையோ பேர் இருக்கான், மோசமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க இருக்காங்க, தன்னுடைய மனைவியை அடிக்கக்கூடியவன் இருக்கிறான். இவர்களையெல்லாம் கட்டுப்படுத்த உங்க இயேசு கிறிஸ்துவால முடியாதா என்று அடிக்கடி இந்த நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன், கிறிஸ்தவனை பார்த்து கேலி செய்வான். இந்த கேள்விகள் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்தவன் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் இவனும் இவனுடைய நண்பனும் சேர்ந்து வண்டியிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஊருடைய ஒரு பகுதிக்கு சென்றார்கள். அந்த இடத்துல இறங்கி அவங்க டீ குடிக்கலான்னு சொல்லி டீ கடைக்கு போகும்போது அதன் பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருந்தான். அந்த பிச்சைக்காரனுடைய முகத்தை பார்க்கும்போது பல ஆண்டுகள் வெட்டப்படாத முடி, பல ஆண்டுகளாக ஷேவ் பண்ணப்படாத மீசை, பல ஆண்டுகளாக சவரம் பண்ணப்படாத தாடி என்று ஒழுங்கற்ற ஒரு புதர் போல முகம் காட்சியளித்தது. உடனே இந்த கிறிஸ்தவன் இந்த நாத்திகனான முடிவெட்டக்கூடிய நண்பனை பார்த்து சொன்னான், ஏன் இந்த ஊர்ல நல்ல முடிவெட்டக்கூடிய யாருமே இல்லையா, இவ்வளவு பரிதாபமா இருக்கிறானே, இவனுடைய முடி புதர் போல வளர்ந்து இருக்கிறதே சொல்லி சொன்னானான். சொன்னவன் இந்த நாத்திகனுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. என்ன கோபம் வந்துச்சு, இவன் ஒரு நாள் கூட என்னுடைய கடைக்கு வரவில்லை, இவன் என்னுடைய கடைக்கு வந்திருப்பான் ஆனால் இவனை நன்றாக முடியை திருத்தி ஷேவ் பண்ணி அழகான ஒரு மனிதனாக மாற்றியிருப்பேன் என்று சொன்னானாம். அப்பொழுது கிறிஸ்தவன் சிரித்து கொண்டே அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, கடவுள் மனிதனுக்கும் இதே சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் தவறு செய்யும் போது தடுத்து நிறுத்தக்கூடிய கடவுள் அல்ல, அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் கடவுளிடத்தில் வருவானால் மாற்றம் உண்டு, வராத வரை தொடர்ந்து தவறான காரியங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை கற்றுக் கொடுத்தானாம். இளைய மகன் சொத்தையெல்லாம் பிரித்து கொண்டு தகப்பனாருடைய கண்காணிப்பை விரும்பாதபடிக்கு கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய தூர தேசத்திற்கு அவன் சென்று விட்டான். அடங்காத மகன் இந்த மகன். மனிதனுடைய தன்மை கடவுளுக்கு அடங்காதபடிக்கு தன்னுடைய இஷ்டப்படி வாழக்கூடிய ஒரு தன்மை. சரி, இரண்டாவது, இப்படி அவன் சென்ற போது என்ன நடந்தது என்று இதே அதிகாரத்தின் பல வசனங்கள் சொல்கிறது. இவன் சென்றான், தன்னுடைய ஆஸ்தியை செலவழித்தான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான், எல்லாவற்றையும் அழித்து போட்டான். அடங்காத மகனுடைய அடுத்த படி என்னவென்றால் அழித்து போட்டான். அழித்து போட்ட மகன், அடங்காத மகன், அழித்து போட்ட மகன். எதை அழித்து போட்டான்? தன்னுடைய தகப்பனாருடைய சொத்து எல்லாவற்றையும் அழித்து போட்டான். வாழ்க்கையிலே பயன்படுத்துவது என்பது வேறு, அழித்து போடுவது என்பது வேறு. நானே முன்வந்து என்னுடைய காரியங்களை வீணாக்குவது, அழித்து போடுவது என்பதற்கு அர்த்தம். ஒரு சகோதரர் சொன்னார், கஷ்டப்பட்டு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறையா, ராத்திரி உழைச்சி முடிச்சுட்டு நேராக டாஸ்மாக் கடைக்கு போகிறேன், உட்கார்ந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சம்பாதித்த எல்லா காசையும் தண்ணியாக குடியிலே செலவழித்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறேன் என்று சொன்னார். இன்னொரு நண்பர் சொன்னார், நான் சம்பாதித்த காசு எல்லாம் கரியாகி போய்விடுகிறது, சிகரெட் பேக்கெட் பேக்கெட்டாக குடிக்கிறேன், இது தவறு என்று தெரியும் ஆனால் இதை செய்யாமனால் இருக்க முடியவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, கடவுளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒதுக்கி வைத்து விட்டு வாழும்போது வாழ்க்கையின் நேரம் விரயமாகிறது. எவ்வளவு நேரத்தை
சந்தோஷப்படுத்தாத திருப்தி செய்யாத காரியங்களை நீங்கள் செலவழிக்கிறீங்க இல்லையா? மணிக்கணக்காக டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் திருப்தி இருக்குதா? அதே போல் உங்களுக்கு காசை செலவழித்து சந்தோஷத்தை எங்கெங்கோ தேடுகிறீர்களே, ஆனால் உங்களுக்கு திருப்தி இருக்குதா? உங்களுடைய நேரம், உங்களுடைய தாளந்து, உங்களுடைய உடம்பு எல்லாவற்றையும் அழித்து உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியற்ற ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கடவுளோடு மனிதன் இணைந்திருக்கும் போது மாத்திரமே திருப்தி உண்டு. அவன் கடவுளை விட்டு பிரிந்து தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய இஷ்டப்படி வாழ ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையை அழித்து போட ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அந்த வேத பகுதியை நீங்கள் படிச்சீங்கன்னா விதமாக சொல்கிறது, அவன் கையில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் தீர்ந்து விட்டது, துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணினான். துன்மார்க்கம் என்று சொல்லும் போது தவறான வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிக்க ஆரம்பித்தான். விளைவு என்ன தெரியுமா? சொத்து செலவழித்து விட்டது, குறைவுபட தொடங்கினான், திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே சென்று விட்டான். ஊரிலே பஞ்சம் வந்தது, ஆகவே அவனுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை. அங்கே உள்ள குடியானவன் ஒரு இடத்தில் செல்கிறான். குடியானவன் தன்னுடைய வீட்டில் உள்ள பந்திகளை மேய்க்கும்படிக்கு அவனை அனுப்பினான். பந்திகளை மேய்க்கக்கூடிய வேலை செய்த அந்த வாலிபனுக்கு பசி ஆறுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. பந்திக்கு போடக்கூடிய தவிட்டிலாவது திருப்தி கிடைக்கும் என்று தேடினான், அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏன் இந்த அளவுக்கு பரிதாபமான ஒரு நிலைமை? ஒரே ஒரு காரணம், அன்புள்ள தகப்பனாரை விட்டு பிரிந்து தான் தன்னுடைய இஷ்டப்படி வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பித்த அந்த வாலிபன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இன்னைக்கு மனிதனுடைய கேவலமான நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கடவுளை வாழ்க்கையில் மையமாக வைக்காதபடிக்கு, கடவுளை விட்டு பிரிந்து தன் இஷ்டப்படி வாழும் போது இப்படிப்பட்ட விளைவுகள் நடக்கிறது. இதை கேட்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறதா? வாழ்க்கையில சந்தோஷத்தை தேடி தேடி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த மாலிபன் அப்படிதான் காணப்பட்டான். அடங்காத ஒரு மகன் அவன், அழித்து போட்ட ஒரு மகன். மூன்றாவது, இந்த வாலிபன் இவ்விதமாக கடந்து செல்லும் போது திடீரென்று ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். வேத புத்தகம் இவ்விதமாக சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அறிவு பெற்ற ஒரு மகன் உட்கார்ந்து யோசிக்கிறான். என்ன தெரியுமா யோசிக்கிறான்? எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது திருப்திகரமான சாப்பாடு இருந்தது, எங்க அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் கூட திருப்தியான சாப்பாடு இருந்துச்சு, ஆனால் நான் இங்கு பசியாலே சாகிறேன். என்னுடைய இந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் நான் தான், அப்பா இல்லை. நான் என்ன செய்வேன்னா எழுந்து எங்க அப்பா கிட்ட மறுபடியும் நான் போவேன், போய் அப்பாவே தகப்பனாரே, நான் உடைய மகன் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லை, என்னை ஒரு மன்னித்து ஒரு வேலைக்காரனாவது வைத்துக் கொள்ளும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எது தெரியுமா வருகிறது? நீங்க கேட்கலாம், இவ்வளவு அன்புள்ள கடவுள், என்னை நேசிக்கக்கூடிய கடவுள், எதற்கு நான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்றெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே இந்த தண்டனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், விளைவுகளை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? வாழ்க்கையிலே அந்த நேரத்தில் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இவ்வளவு தவறு செய்கிறேனே, இவ்வளவு இழப்பு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே, நான் இப்படித்தான் வாழ வேண்டுமா? நானே என்னுடைய வாழ்க்கையில் என் தலையின் மீது மண்ணை வாரி கொண்டு போட வேண்டுமா என்று யோசிக்க மனிதன் ஆரம்பிக்கிறான். எல்லாம் சுமூகமாக நடக்கும் போது மனிதன் யோசிப்பதில்லை, வாழ்க்கையிலே இழப்புகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த வாலிபன் அப்படித்தான் யோசித்தான். யோசித்தது மாத்திரமல்ல, மறுபடியும் தகப்பனாரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று தீர்மானம் செய்து பன்றி கூட்டத்தை விட்டு எழுந்து தன்னுடைய தகப்பனார் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். எவ்வளவு நல்ல தீர்மானம் இல்லையா? அறிவு கெட்டுப்போன இந்த மகன் இப்பொழுது அறிவு பெற்ற மகனாக மாறிவிட்டான். இதை கேட்டுக்கிட்டு இருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கேட்கலாம், நான் இவ்வளவு தவறு செய்து விட்டேன், என் வாழ்க்கையை சின்னாபின்னமாக மாற்றிவிட்டேன், என்னை மன்னிப்பதற்கு யாராவது உண்டான்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் வேதாகமும் திருமறை சொல்லக்கூடிய நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மனிதர்களை பார்த்து சொன்ன காரியம், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். எவ்வளவு கெட்டுப்போன மனிதனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை வீணாக்கின மனிதனாக இருந்தாலும் சரி, மனிதர்களால் மன்னிக்க முடியாதவனாக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து நான் இவ்வளவு மோசமாக வாழ்வதற்கு நான் தான் காரணம் என்று உணர்ந்து அவரிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்கிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார். அடங்காத மகன், எல்லாவற்றையும் அழித்து போட்ட மகன், அறிவு பெற்ற மகன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே, என்ன தெரியுமா நடக்கிறது? இவன் எழுந்து வருகிறான். செல்லும் போது மிகவும் மனமாக
நல்ல தூய ஆடைகளோடு டிப்டாப்பாக கிளம்பி போயிருப்பான். ஆனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டு பன்றி மேய்க்கக்கூடியவனாக, பன்றிகளுக்கு போடக்கூடிய தவிடு கூட கிடைக்காதவனாக பரிதாபமாக திரும்பி வருகிறான். வேதவசனம் இவ்விதமாக சொல்கிறது, மகன் தூரத்திலே வருகிறதை தகப்பனார் கண்டான், தகப்பனார் கண்டார். ஏ தெரியுமா காட்டுகிறது, என்றைக்கு மகன் வீட்டை விட்டு கிளம்பி சென்றானோ அன்றைக்கிருந்து தகப்பன் வழி மேல் விழி வைத்து தன்னுடைய குமாரனுக்காக, மகனுக்காக காத்து கொண்டே இருந்தார். எவ்வளவு அன்புள்ள தகப்பனார் இல்லையா? அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கிவிட்டு மனம் போல் நீங்கள் வாழும்போது கடவுள் தண்டித்து விடுவார் என்று யோசிப்பது நல்லது. ஆனால் தண்டிக்கிற கடவுள் மாத்திரமல்ல, உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அவரிடத்தில் வருவீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்களா என்று வழி மேல் விழி வைத்து காத்திருக்கக்கூடிய ஒரு தகப்பனாராக கடவுள் இருக்கிறார். இந்த இடத்துல தகப்பனார் காத்திருக்கிறார். தூரத்திலே வந்தவுடனே ஓடி வந்து தன்னுடைய மகனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். இது கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய அன்பு. நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கும்போது, ஒரு சில அடிகள் எடுத்து வைக்கும் போது, பல அடிகள் முன் வந்து நம்மை அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம். இவன் சொல்லுகிறான், தகப்பனே, உமக்கு ரோதமாக நான் பாவம் செய்தேன், பரத்துக்கு ரோதமாக நான் பாவம் செய்தேன், மகன் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துக்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறான். தகப்பன் எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறார், திரும்ப கொடுக்கிறார். இந்த அடங்காத மகன், அழித்து போட்ட மகன், அறிவு பெற்று திரும்பி வந்த மகன், என்ன தெரியுமா நடந்தது? அனைத்தையும் பெற்றுக்கொண்டான், அனைத்தையும் பெற்றுக்கொண்டான். அரவணைத்த இந்த தகப்பனார் மகனை வீட்டுக்குள் அழைத்து செல்கிறார். அழைத்து விட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறார் வேலைக்காரில் பார்த்து, நல்ல ஆடையை, உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு போடுங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். காலில் செருப்பு இல்லை, காலில் செருப்பு போடும்படி சொல்லுகிறார். கையில் மோதிரம் இல்லை, முத்திரை மோதிரத்தை அவனுக்கு தரிப்பிக்கிறார். எல்லாம் ஏதனமா காட்டுகிறது, நீ என்னுடைய மகன், மகன் என்ற அந்தஸ்துக்கு மறுபடியும் இவனை கொண்டு வருகிறார், இவனை மறுபடியும் கொண்டு வருகிறார். அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்ட ஒரு மகன். வாழ்க்கையில் நாம் அடிக்கடி யோசிக்கக்கூடிய காரியம், வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேன், 40 வயதாகிவிட்டது அல்லது 50 வயதாகிவிட்டது 70 வயதாகிவிட்டது, எனக்கு நம்பிக்கை உண்டா என்று நீங்கள் கேட்கலாம். எவை எல்லாவற்றையும் இழந்தோமோ எல்லாவற்றையும் திரும்ப இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். உலகத்திலேயும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, உலகத்திலிருந்து கண்ணை மூடும்போது பரலோகத்திலேயும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஏன் நீங்கள் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடாது? கடவுளை விட்டு பிரிந்து அடங்காத மகனாக, அழித்து போட்ட மகனாக இருந்த இவன் அறிவு பெற்ற பின்பு தகப்பனாரிடத்தில் திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்கள் அவரிடத்திலே வருவீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்மையான தூய்மையையும் எதிர்கால நிச்சயத்தையும் மரணத்திற்கு பின்புள்ள நித்திய வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீ இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவரே உனது பாவத்திற்காக தேவன் அருளின பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். இது உன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபி. அப்பொழுது அவர் உன் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக என்னை சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன்.
இப்பொழுது நீ இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளாய். இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறாய். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள். மேலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீ தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் எனவும் உறுதி கொள். இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீ அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள். அப்பொழுது உன் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவர்களிடம் தொடர்பு கொள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, அந்த இளைய மகனை போல யார் யாரெல்லாம் உம்மை விட்டு தூரமாய் போய் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து போட்டு விட்டோம் என்று உணர்கிறார்களோ, உணர்ந்தும் இடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களோ, நீர் அவர்கள் எல்லாரையும் மன்னிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடங்காதவர்களாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழித்து போட்டவர்களாக இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யாரெல்லாம் திரும்பி உம்மிடத்திலே வந்து தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறார்களோ, இழந்த எல்லாவற்றையும் அனைத்தையும் திரும்ப கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்களோ, மன்னிப்பை கொடுத்து உலகம் தர முடியாத சமாதானத்தையும் வாழ்க்கையில் நிம்மதியையும் எதிர்கால நிச்சயத்தையும் பரலோகத்தையும் நீர் அவர்களுக்கு வாக்களிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக அவர்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவின் பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. நீதி வரும் போது
செயல்படுகிறவனாய் தெய்வம் படைத்தார் என்றும், ஆனால் தீமை செய்கிற மனிதனை தன்னிடம் வந்து மாற்றம் அடைய அழைக்கிறார் என்றும் கேட்டோம். தன்னிடம் வரும் யாரையும் இயேசு கிறிஸ்து தள்ளுவதில்லை. நம்மை தீமையிலிருந்து விடுதலையாக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் நம்மை தேடி வந்து நம் பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை அவரிடம் சொல்லி உங்களுக்காக அவர் மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் வாழ்க்கையை நன்மையாய் மாற்றுவார். உங்கள் வாழ்வை நன்மையாய் மாற்ற காத்திருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் வாழ்க்கை மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அவளாய் இருக்கிறோம். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய் நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 94870044 இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் நிலையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம். உங்களை இந்த அறிவு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே நடத்த வேண்டும், நல்ல காரியங்களையே செய்ய வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாய் போகும்போது அதை சரியான வழியில் மாற்றி கொண்டு வருவதற்காக பல வழிகளை முயற்சி செய்தும் தோற்றுப்போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது அவர் மூலமாய் வாழ்க்கை மாற்றம் பெற்ற ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவரை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள். அன்பார்ந்த தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாய் நீங்கள் அடைகின்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கவும், நீங்கள் சொல்லும் நன்மையான காரியங்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லவும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் காட்டப்படுகிற அந்த எண்களிலே நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு மனிதன் தொடர்பு கொள்ளும்போது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கடவுள் கொண்டு வருகிறார். நீங்கள் தெய்வத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்பதுதான் மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவர் வல்லமை உடைய ஒரு கடவுள். ஏதோ தெய்வம் எங்கேயோ இருக்கிறார், நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம் அல்லது கும்பிடுகிறோம். சரி, ஏதோ நமக்கு தேவையானதை அவர் தரட்டும், அவருக்கு தேவையானதை நாம் ஏதாவது கொடுப்போம்,
வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் மனிதனோடு நெருங்கி இருக்கவும் அவனுக்குள் வாசம் பண்ணவும் அவனோடு இணைந்து செயல்படவும் ஆர்வம் உள்ள ஒரு தெய்வம். எனவேதான் அவர் திருமறையிலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லட்டுமா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதன் பொருள் என்ன? இயேசு கிறிஸ்து எந்த வாசற்படியில் நின்று தட்டுகிறார்? இது வீட்டு வாசற்படியோ அல்லது ஆலயத்தின் வாசற்படியோ அல்ல, உன்னுடைய இதய கதவைத்தான் அவர் தட்டுகிறார். எதற்காக? உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவரை அனுமதிப்பதற்காக. அனுமதித்தால் உனக்குள் அவர் வந்து உன்னோடு உறவு கொண்டு உன்னோடு இணைந்து செயல்பட அவர் காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதற்காகத்தான் கடவுளாக இருந்தவர் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து தன்னுடைய இன்னுயிரை சிலுவை என்கிற கொடிய மரத்தில் மனிதனுடைய பாவத்திற்காக அதை கொடுத்து அர்ப்பணித்து மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிருள்ள கடவுளாக இருக்கிறார். உன்னோடு இணைந்து செயல்பட அவர் ஆர்வமாக இருக்கிறார். ஐயா, இயேசு கிறிஸ்துவோடு என்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டால் என் வாழ்க்கையில் நான் என்ன வாழ்க்கை மாற்றத்தை அடைய முடியும்? நான் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கு நம்முடைய நேரம் கருதி மூன்று காரியங்களை உங்களுடைய சிந்தனையில் நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். இது ஏதோ உங்கள் அறிவுக்கு நான் சொல்லுகிற விஷயம் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு நான் சொல்லுகிற காரியம். இந்த திருமறை சொல்லும் மூன்று காரியத்தை அவரோடு இணைந்து வாழ்க்கை மாற்றம் பெற்ற ஒரு குடும்பத்தின் வாயிலாகவே அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவர்களை பற்றி எங்கே சொல்லியிருக்கிறது? லூக்கா என்கிற ஒரு நற்செய்தி நூலிலே 10 அதிகாரத்தில் 38 வசனத்திலிருந்து 42 வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே இந்த குடும்பத்தை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் என்கிற நற்செய்தி நூலிலே 11 அதிகாரத்தில் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் கொஞ்சம் இந்த குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். எப்படி இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு கொண்டார்கள், எப்படி இவர்கள் வாழ்க்கை மாற்றம் அடைந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா, நீங்கள் அந்த 10 அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து ஒருமுறை இவர்கள் வாழ்ந்த அந்த கிராமத்திற்கு போனார். அந்த கிராமத்தின் பேர் பெத்தானியா என்பது. அந்த கிராமத்தில் இயேசு கிறிஸ்து போனபோது அந்த இந்த குடும்பத்தார் இந்த குடும்பத்தில் 3 பேர் இருந்திருக்கிறார்கள். மார்த்தாள் என்கிற ஒரு சகோதரி, மரியாள் என்கிற ஒரு சகோதரி, லாசரு என்ற ஒரு சகோதரன். இதில் மார்த்தாள் மூத்த சகோதரியாக இருந்திருக்க வேண்டும், மரியாள் அதற்கடுத்த சகோதரியாக இருந்திருக்க வேண்டும், லாசரு எங்களுடைய அனுமானத்தின்படி கடைசி தம்பியாக இருந்திருக்க வேண்டும். சகோதரன் என்று தான் இருக்கிறது. ஒருவேளை மூத்தவராக இருந்தாரா இளையவராக இருந்தாரா நமக்கு தெரியாது, ஆனால் சகோதரன். வேதத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் இவர்கள் தங்களுடைய வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் அந்த லூக்கா 10 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுதான் முதல் தொடர்பு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு ஏற்பட்டது. ஆனால் ஏதோ ஒரு நல்லவர் ஒரு நல்ல உபதேசங்களை கொடுக்கிறவர், ஒரு சக்தி நிறைந்த ஒரு மனிதர், நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார், ஏழை எளியவர்களை நேசிக்கிறார், மிக தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறார். எனவே இவரை நம்முடைய வீட்டிலே அழைத்து ஒருவேளை அவருக்கு உணவு கொடுத்து
நாம் பாக்கியம் அடையலாம் என்பதல்ல அவர்களுடைய நோக்கம். அவர்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தங்களுடைய இல்லத்தில் மாத்திரமல்ல, அவர்கள் உள்ளத்திலும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் கடவுளாகவும் இரட்சகராகவும் அறிந்து கொண்டார்கள். அதுதான் உண்மை. எப்படி நமக்கு தெரியும் அது? லூக்கா 10 வாசிக்கிறோம், தங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார்கள் என்று. ஆனால் யோவான் 11 அந்த நற்செய்தி நூலிலே இந்த யோவான் என்கிற கடவுளுடைய மனிதர் என்ன சொல்கிறார் என்றால், ஒருமுறை இந்த மார்த்தாள் என்ற சகோதரி அவரை பார்த்து அவர் மீது அவள் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவள் அறிக்கை செய்ததை பற்றி அவர் சொல்லுகிறார். என்ன சொன்னால் இந்த மார்த்தாள்? நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள், யோவான் 11:27 இந்த சகோதரி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கவனியுங்கள், ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் அவர்களுக்குள் வந்த வாழ்க்கை மாற்றத்தின் முதல் அடிப்படை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது எப்படி அவரை உள்ளத்திலே அனுமதிப்பீர்கள், எப்படி அவரை ஏற்றுக்கொள்வீர்கள்? இந்த அடிப்படையில் தான். என்ன? இயேசு கிறிஸ்து கடவுளுடைய குமாரன், அவர் கடவுளாக இருந்தவர், இந்த உலகத்தில் மனிதனாக அவர் வந்தார், மனிதனுடைய பாவத்திற்காக, அக்கிரமங்களுக்காக, முழு மனுக்குலத்துக்காக சிலுவை என்கிற மரத்தில் இரத்தம் சிந்தி மரித்தார், 3 உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் கடவுளாக அரியணையில் வீற்றிருக்கிறார். இதுதான் அவரை பற்றி ஒரு மனிதன் கொண்டிருக்க வேண்டிய மிக தெளிவான அறிவும் அனுபவமும். உள்ளத்தில் மாற்றம் வருவதற்கு இதுதான் சரியான அடிப்படை. அப்படியானால் இந்த நிலையிலே அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டதினாலே அவர்களுக்கு என்ன நடந்தது? ஒன்று, அவர்கள் ஒரு உண்மையான கடவுளை தங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டார்கள். 2, அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மன்னிக்க முடியும் என்று நம்பினதினால் அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றார்கள். 3, அவரோடு ஒரு நெருங்கிய உறவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். என்ன பாக்கியம்! உலகத்தில் 1,00,000,000 கொடுத்தாலும் இந்த பாக்கியத்தை ஒரு மனிதனும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்படியானால் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாகவும், அவர்தான் நமக்கு நிலைவாழ்வை தருகிறவராகவும், வாழ்க்கை மாற்றத்தை அருள்பவராகவும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன சந்தோஷமான வாழ்க்கை அல்லவா! வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடித்த ஒரு குடும்பம், மகிழ்ச்சியாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்தார்கள். 2, இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்பையும் உறவையும் இந்த குடும்பம் வைத்திருந்ததினாலே அவர்கள் அடைந்த 2 ஆசீர்வாதம் என்ன? வாழ்க்கையின் முன்னுரிமைகளை குறித்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? வாழ்க்கையிலே எதற்கு முன்னுரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 1, நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுதல் என்பது முக்கியமானது. அப்படி என்றால் ஒரு காரியம் நமக்கு தேவையா தேவையில்லையா என்பதை தான் முதல்ல தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிறோம். அதிலே நல்லவைகளை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், கெட்டவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறோம். அது தெரிந்து கொள்ளுதல். ஆனால் நான் சொல்லுவது முன்னுரிமை கொடுப்பது. அப்படிதான் அர்த்தம் என்ன? 2 நல்லதுதான், நான் தெரிந்து கொண்டிருக்கிற 2 நல்லதுதான், இந்த 2 எதற்கு முன்னுரிமை கொடுத்து எதை முதலில் செய்வது, எதை பிறகே செய்வது, இதை ஒரு மனிதன் மிக சரியாக வாழ்க்கை, இது முக்கியம் அல்லவா நண்பர்களே? வாழ்க்கையிலே 1, எது நல்லது,
எது கெட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு உருவாக வேண்டும். இதை இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வருவதன் மூலமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய மனசாட்சியை கடவுள் சரிப்படுத்தி உங்களை சரியாக வழி நடத்துவார். இது தேவை, இது தேவையில்லை என்று. அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தெரிந்து கொண்ட நல்லவைகளிலே எதை முதலில் செய்வது, எதை பிந்தி செய்வது? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை சந்திக்க வீட்டுக்கு போனார். இவருடைய மூத்த சகோதரி இயேசு கிறிஸ்துவை கவனிப்பதிலும் அவருக்கு உணவளிப்பதிலும் அவர்கள் மிக அக்கறையோடு இருந்தார்கள். இளைய சகோதரி மரியாள் அவருடைய பாதத்தண்டையில அமர்ந்து அவருடைய வாயின் அருள்மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த சகோதரி சற்று பதட்டமடைந்து, மூத்த சகோதரி, தன் இளைய சகோதரி தனக்கு உதவி செய்ய வர இயேசு கிறிஸ்து சிபாரிசு செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். அப்படியானால் மார்த்தாள் செய்தது குற்றமா? வீட்டுக்கு வந்தவர்களை அவர்களை உபசரிப்பதும் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதும் தவறா? தவறில்லை. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை, அருள்மொழிகளை கேட்பது தவறா? தவறில்லை. இரண்டும் நல்லதுதான். ஆனால் இப்பொழுது என்ன தெரியவில்லை மார்த்தாளுக்கு? எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து அதை கற்றுக் கொடுத்தார். முதலாவது நான் சொல்லுகிறதை கேள், என்னோடு நேரம் செலவழிது, பின்பு இந்த காரியத்தை செய்யலாம். நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் இந்த ரெண்டு பிரச்சனைகள் எப்பொழுதுமே உண்டல்லவா? ஒன்று, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. இரண்டாவது, தெரிந்து கொண்ட காரியங்களில் எதை முன்னால் செய்வது என்று தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து கொண்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு அறிவையும் அவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் இந்த சத்திய வேதம் அவனுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. எதை வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு அது அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது. தெரிந்து கொண்டதிலே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த திருமறை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதுதான் நீங்கள் அவரிடத்திலே அடைகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். நமக்கு உயிர் வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஒருவேளை நாம் சில விஷயங்களை வேகமாக சொல்லுவோம். மனிதனுக்கு உணவு வேண்டும், மனிதனுக்கு காற்று வேண்டும், மனிதனுக்கு தண்ணீர் வேண்டும், மனிதனுக்கு உடை வேண்டும், இதெல்லாம் நாம், இதெல்லாம் தேவையா? தேவைதான். உணவு இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. உடை இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. காற்று இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. ஆனால் இதெல்லாம் தேவை. ஆனால் இப்பொழுது எது முதலில் தேவை என்ற கேள்வி எழுப்புவதுதான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். இதை வரிசைப்படுத்தினால் எங்கிருந்து வருவது? உணவிலிருந்து ஆரம்பிக்கலாமா? முடியாது. உடையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? முடியாது. தண்ணீரிலிருந்து ஆரம்பிக்கலாமா? முடியாது. நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? காற்றிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் சுவாசிக்க வேண்டும். அவன் சுவாசித்தால் தான் உயிர் வாழ வேண்டும் என்பது முதல் அடிப்படை. அதன் பிறகு அவனுக்கு நீர் வேண்டும். நீர் என்பது இரண்டாவது நிலை. மூன்றாவது அவனுக்கு உணவு வேண்டும். உணவு தேவை. நான்காவது அவனுக்கு உடை, அதன் உறைவிடம். இப்படி நாம் வரிசைப்படுத்துகிறோம் அல்லவா? இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பு வைக்காவிட்டால், நீங்கள் எவ்வளவு படித்தவரானாலும் வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வதிலேயோ வாழ்க்கையை செயல்படுத்துவதிலேயோ தடுமாற்றம் அடைவீர்கள். மூன்றாவது என்ன நடந்தது இவருடைய வாழ்க்கையில்? இயேசு கிறிஸ்துவோடு கொண்ட தொடர்பினால் வாழ்க்கையின் பதட்டமான சூழ்நிலைகளிலும் அமைதியாக வாழவும், நிலை குலையாமல் இருக்கவும், சூழ்நிலைகளை எதிர்த்து போராடவும் கற்றுக்கொண்டார். வாழ்க்கையின் பதட்டமான சூழ்நிலைகளிலும் நிலை குலையாமல் இருக்கவும், அமைதியாக வாழவும், சூழ்நிலைகளை எதிர்த்து போராடவும் கற்றுக்கொண்டார்கள். இது இயேசு கிறிஸ்துவுடன் ஏற்பட்ட உறவினால்
அவர்களுக்கு கிடைத்த தெய்வீக பலன், அது தெய்வீக பலன். என்ன நடந்தது? ஒரு முறை இவர்களுடைய வீட்டில் இவர்களுடைய இளைய சகோதரன் மறித்து போனான். ஒருவேளை இளைய சகோதரன் என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால் அவர் மறித்து போனார், லாசரு மறித்து போனார். எப்படி இருக்கும் உங்களுக்கு? இதை குறித்த தகவல் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டது, ஆனால் அவர் வேண்டுமென்றே வராமல் இருந்தார் என்றுதான் யோவான் 11 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர் மறித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதன் பிறகு இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். ஓரிரு நாட்கள் கழித்து மார்த்தாள் சொல்லுகிறாள், 4 ஆயிற்றே என்று சொல்கிறாள். இயேசு கிறிஸ்து அங்கே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படி வந்தார். திருமறையில் வாசிக்கிறோம், மரித்து போய் 4 ஆன லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடே கொண்டு வந்து மறுபடியும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார். இது ஒரு மாபெரும் அற்புதம், மரித்தவன் உயிர் தெழுந்தான். இது எல்லாருக்கும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நடப்பது கடவுளுடைய நியமனமும் அல்ல. இது அன்றைக்கு அவர்களுக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை இது செய்தார். ஆனால் இதை அவர் செய்வார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் செய்வார் என்று தெரியாத நிலையிலும் அந்த சூழ்நிலைகளை அவர்கள் மிக அமைதியாக எதிர்கொண்டார்கள். பதட்டமடையவில்லை, நிலை குலையவில்லை, அவர்கள் அமைதியை இழக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இயேசு கிறிஸ்து எங்களுடன் இருக்கிறார். அவர் வரவில்லை, அவர் பிந்திதான் வந்தார், இனி வந்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிலாம் நினைக்கவில்லை. அவர் எங்களோடு இருக்கிறார், அது போதும். எனவே தாமதமாக வந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்கவே மாட்டான். அதைத்தான் சொன்னார்களே தவிர அழுதார்கள், புலம்பினார்கள், புரண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் திட்டினார்கள், கோபமாய் பேசினார்கள் என்றெல்லாம் திருமறையில் இல்லை. இந்த மனப்பக்குவத்தையும் இந்த மனோபலத்தையும் அவர்களுக்கு அளித்தது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நண்பர்களே, எத்தனை நேரம் நீங்கள் கலங்கி போகிறீர்கள், பதட்டம் அடைகிறீர்கள், வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு பலன் இல்லாமல் தடுமாறி போகிறீர்கள், நிலை குலைந்து போகிறீர்களே, வாருங்கள் இயேசுவண்டை. இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாரானால் எந்தவித சூழ்நிலையையும் நீங்கள் எதிர்த்து நின்று போராடும் பலனை அவர் உங்களுக்கு தருவார். மனதிலே அமைதியை கட்டளையிடுவார். சூழ்நிலைகளை மேற்கொள்ளும் பலனை அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் அமெரிக்கையாக இருப்பதற்கு அவர் அருள் செய்வார், பதறமாட்டீர்கள். இந்த கிருபையை கடவுள் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இதுதான் பல 100 ஆசீர்வாதங்களிலே நான் சொன்ன அடிப்படையான 3 காரியங்கள். 1, அவர் உங்களுக்கு இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மாறுவதின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் கடவுளோடு உறவுக்குள் வருவீர்கள். 2, வாழ்க்கையின் தெரிந்து கொள்ளுதல்களிலும் முன்னுரிமைகளிலும் ஒரு தெளிந்த அறிவை நீங்கள் பெறுவீர்கள். 3, வாழ்க்கையின் எந்த பதட்டமான சூழ்நிலைகளிலும் நிலை குலையாமல் இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் உங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை நோக்கி பிரார்த்தனை செய்யலாமா? அப்படியானால் இப்பொழுதே அவரை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். நான் சொல்லுகிற ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுப்பீர்களா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை என் இரட்சகராக கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். வாழ்க்கையின் தெரிந்து கொள்ளுதல்களையும் முன்னுரிமைகளையும் தீர்மானிக்கும் கிருபைகளை எனக்கு தாரும். வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளிலும் நான் நிலை குலையாமல் இருக்க நீர் என்னோடு தங்கியிரும். ஆமென். என்ன நண்பர்களே, நீங்கள் தாழ்மையோடு இந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை செய்திருப்பீர்களானால் அதற்கேற்ற பலனை
கடவுள் உங்களுக்கு அருளி செய்வார். நாம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்யலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக நன்றி. மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசினீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உம்முடைய தெளிந்த சத்தத்தை கேட்டோம். யாரெல்லாம் உம்மோடு தொடர்பு கொள்ளவும் உறவு கொள்ளவும் முன்வந்து தங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது, வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் இது, வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஏற்றுக்கொண்டதால் வாழ்க்கையின் மோசமான சூழ்நிலையிலும் கலங்காமல் நின்றார்கள் என்று கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார்.
மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே சூழ்நிலைகளை எதிர்த்து போராடும் பலத்தை கொடுப்பார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 94870074441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை வாழ்வில் ஏற்றுக்கொண்டதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, உங்களை இந்த யாரிவர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதே எல்லோருடைய ஆசையும். அது தவறல்ல. ஆனால் அதற்காக நாம் கையாளுகிற முறைதான் அநேக சமயங்களில் தவறானதை காணப்படுகிறது. மனிதன் அடுத்தவனை கீழே தள்ளி அல்லது அடுத்தவனுக்கு கெடுதல் உண்டாக்கிதான் எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறான். இதனால் அநேக சிக்கல்களிலும் மன உளைச்சலிலும் சிக்கிக் கொள்கிறான். கடைசியில் மன அமைதியை இழந்து தவிக்கிறான். நம்மை படைத்த தெய்வம் நம்மை உயர்த்தவே விரும்புகிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவ்விதமாக தெய்வம் நம்மை உயர்த்த நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவன் நேர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மை அடைவது எப்படி, உண்மையான ஒரு உயர்வான நிலைமையை அடைவது எப்படி என்று நான் உங்களோடு கூட ஒரு சில சம்பவங்களை வைத்து நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், பெருமை அடைய வேண்டும் என்ற ஆசை உண்டு. அது தவறான ஆசை கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு விருப்பமுள்ளவனாக தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகமானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், மற்றவனை கீழே தள்ளினால்தான் நாம் மேலே வர முடியும் என்று சொல்கிறது. மற்றவனை கெடுத்தால்தான் நாம் மேலே வர முடியும் என்று சொல்கிறது. அங்கிருந்து தான் வருகிறது நரபலிகள் கூட இன்னொருவனை கொன்று தனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. நம்மை உயர்த்துகிறது யார், நாம் மேன்மை அடையும் வழி என்ன, மிக முக்கியமான ஒரு காரியம். யாராவது நம்மை மட்டமாக நடத்துவார்களானால், தரைக்குறைவாய் நடத்துவார்களானால் அதை நாம் விரும்புவது கிடையாது. அநேக நேரத்திலே அப்படிப்பட்ட மக்களிடத்திலிருந்து நாம் ஒதுங்கி விடுகிறோம். வேதாந்தத்தில் அருமையான ஒரு சம்பவம் உண்டு. மேன்மை அடைவதற்கான வழி என்ன என்று சொல்லி ஆண்டவர் ஒருவரோடு கூட அங்கே பேசுகிறார். ஒரு அடிமை பெண்ணின் அனுபவமாய் அது காணப்படுகிறது. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் சாராள் என்பவர்களிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள், அநேக அடிமைகள் இருந்தார்கள். ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் அந்த சாராளுக்கு இருந்தாள். சாராளுக்கு உதவியாக இருந்தாள். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும்
பிள்ளை இல்லை. அந்த நாட்களில் இருந்த வழக்கத்தின்படி தன்னுடைய வேலைக்காரியின் மூலமாக அல்லது அடிமை பெண்ணின் மூலமாக தன் கணவனுக்கு பிள்ளை பிறக்குமானால் அது தன்னுடைய பிள்ளையாக இருக்கும் என்று சொல்லி அந்த நாட்களின் வழக்கத்தின்படி தன் அடிமை பெண்ணை தன் புருஷன் கையில் கொடுக்கிறாள். இன்றைக்கு வாடகை தாய் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, இந்த நவீன காலத்திலே வாடகை தாய் எடுத்து அதன் மூலமாய் பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்றைக்கு அடிமை பெண்கள் மூலமாக எஜமானன்கள் எஜமாட்டிகள் தங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் திட்டமிட்டபடி பிள்ளையும் உண்டாயிற்று. அந்த அடிமை பெண் ஆகார் கருவுற்றார். ஆகாரின் வயிற்றிலே கரு உருவான பொழுது ஆகாரின் மனதிலே பலவிதமான எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தது, கற்பனைகளுக்குள்ளாய் ஓட ஆரம்பித்தார். ஒரு நாளிலே ஒருவேளை நான் இந்த வீட்டின் எஜமாட்டியாய் மாறிவிடுவேனோ என்று எண்ணினான். என் பிள்ளை இந்த வீட்டின் முதலாளியாய் மாறிவிடுவானோ என்றெல்லாம் எண்ண ஆரம்பித்தாள். அவளுடைய எண்ணத்தின் மிகுதியினாலே அவள் இப்படி தொடர்ந்து எண்ணினபடியினாலே அவளுடைய செய்கைகள் சற்று மாற ஆரம்பித்தது. அவளுடைய நடவடிக்கைகளை பார்த்த உண்மையான ஜமாட்டி முதலாளி அம்மாள் அந்த பிள்ளையை கடினமாக நடத்தினாள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவளை கடினமாக நடத்தினாள். காரணம், தன் அடிமை பெண்ணிடத்திலே பெருமை காணப்பட ஆரம்பித்தது. அவளுடைய நடவடிக்கைகளிலே சற்று மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. இந்த வீட்டினுடைய நிலையிலே நான் உயர்ந்து விடுவேன் என்று நினைத்தாள். கடினமாய் நடத்தினபடினாலே அந்த பெண் தன் வீட்டை விட்டு ஓடிப்போனாள். இந்த அடிமை பெண் எஜமானனையும் எஜமாட்டியையும் விட்டு ஓடிப்போய் விட்டாள். ஆனால் அவள் வெளியே ஓடினது எங்கே என்று சொன்னால் வனாந்தரமான ஒரு இடம். வனாந்தரம் அது அவர்களை பட்சித்துவிடும். காட்டு மிருகங்கள் உண்டு வனாந்தரத்தில், கொடிய மிருகங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, வனாந்தரத்தில் ஒரு மனிதன் தனிமையாய் வாழ முடியாது. இவ்வளோ முழு நிறைவான கர்ப்பிணியாக இருக்கிறாள். விழாபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாள். தன் வீட்டை விட்டு ஓடிப்போனாள். இந்த சூழ்நிலையில்தான் அவளை சந்திக்கிறார் ஆண்டவர். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஆதியாகமம் 16:7 கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவள் யோசிக்காமல் ஓடிவிட்டாள். இவ்வளவு கடினமாய் நடத்துகிறார்கள், இங்கே இருந்தால் நான் வாழ முடியாது என்று சொல்லி ஓடிவிட்டாள். ஆனால் தேவன் அவளை வழிமறிக்கிறார். வழிமறித்து கேட்கிறார், சாராயின் அடிமை பெண் ஆகிய ஆகாரே என்று சொல்லி அவளை பெயர் சொல்லி அழைக்கிறார். வனாந்தரத்தில் யாரும் இல்லாத இடத்திலே தேவன் அவளை சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் சட்டைகளை எல்லாம் வைத்து கொண்டு பறந்து வந்து கேட்டிருக்க மாட்டார். சாதாரணமான ஒரு மனிதனைப் போலதான் வந்து கேட்டிருப்பார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவளால் முழுமையாய் பதில் சொல்ல முடியவில்லை. எங்கே இருந்து வருகிறாள் என்பதை சொல்லிவிட்டாள். சொல்கிறார், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் சொல்லி பாதி பதில் தான் சொன்னான். இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டது. ஒரு கேள்விக்கு பதில் வந்து விட்டது, மற்றொரு கேள்விக்கோ பதில் அவளால் சொல்ல முடியவில்லை. எங்கே இருந்து வந்தேன் என்று சொன்னாள், எங்கே போகிறேன் என்று அவள் சொல்லவில்லை. காரணம், அவளுக்கு தெரியாது எங்கே போகிறேன் என்பது. அவளுக்கு தெரியாது. இதுதான் அவளுடைய நிலைமை. ஆண்டவருக்கு தெரியும். அவள் இப்படி வனாந்தரத்திலே ஓடினாள், அவள் செத்து போவாள், மடிந்து போவாள் என்பது தெரியும். ஆனால் தான் ஆண்டவர் வந்து அங்கே தடுக்கிறாள். பிரியமான, இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றெல்லாம் வேதாந்திலே அழைக்கப்படுகிறார் நம்முடைய ஆண்டவர். அதே வேளையிலே இப்பொழுது ஆபிரகாமின் வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு அடிமை பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறார்.
அவளுக்கும் அவர் தெய்வனா? ஆம். பரிசுத்த வேதம் சொல்கிறது, தேவனுக்கு முன்பதாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. அவருடைய அவருக்கு முன்பதாக எந்த வித்தியாசமுமே கிடையாது. தேவன் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். இதுதான் வேதாகம் சொல்லுகிற ஒரு காரியம். இன்றைக்கு ஆண் என்ற பெருமையும் பெண்ணை அடிமையாய் நடத்துகிற ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். சிலர் எஜமான்களாயிருக்கிறார்கள், சிலர் அடிமைகளாயிருக்கிறார்கள். எஜமான்கள் அடிமைகளை கொடூரமாய் நடத்துகிற ஒரு காரியங்கள் உண்டு. ஏழை பணக்காரன், ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஒன்றாய் காணப்படுகிறோம். இந்த பெண் அவளுக்கென்று யாருமே இல்லை. அவளுடைய எஜமானன் ஆபிரகாம் அவளை விசாரிக்கவில்லை, எஜமாட்டி அவளுக்கு கருணை காட்டவில்லை. ஆனால் ஆண்டவரோ அவளை நோக்குகிறார், வந்து விசாரிக்கிறார். பிரியமானவர், இது மிக முக்கியமான ஒரு காரியம். அவள் வாழ்க்கையிலே அவள் பதில் சொன்ன பொழுது ஆண்டவர் அவளிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9வது வசனம், 16வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். எங்கே தன்னால் இருக்க முடியாது என்று எண்ணினாலோ அங்கே போய் அடங்கியிரு என்று சொல்கிறார் ஆண்டவர். அதை தானே செய்ய முடியாது என்று ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதையே செய்ய சொல்லுகிறீரே. ஆனால் ஆண்டவர் அதை தான் சொன்னார். அதன் பின்பதாக 10வது வசனம் 11வது வசனத்திலெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவளுக்கென்று அழகான திட்டத்தை வைத்திருக்கிறதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். வாசிக்கிறேன் பாருங்கள், 10வது வசனம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். என்ன அழகான ஒரு காரியம்! தேவன் அவளை வந்து சந்தித்ததே பெரிய காரியம். ஒரு காரியத்தை செய்யும்படியாக இங்கே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவளுக்காக ஒரு அழகான திட்டத்தை வைத்திருப்பதை அங்கே சொல்கிறார். அங்கே உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார், அது எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்கிறார், நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்கிறார், அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்கிறார், அந்த பையனுக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். என்ன அற்புதமான ஒரு காரியம்! இதை அவள் கேட்ட பொழுது 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் என்ன செய்தாள் என்பதை பார்க்கலாம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஒரு காரியத்தை அவள் புரிந்து கொண்டாள், என்னை காண்கிற தேவன், அவரை நான் கண்டேன் என்று சொல்கிறார். என்னை காண்கிற தேவனை இவ்விடத்தில் நான் கண்டேன். பிரியமானே, அவள் அதே போல் திரும்பி போனாள், அடங்கி இருந்தாள், பிள்ளையை பெற்றாள், ஒரு உலகத்திலே பெரிய சந்ததியாக அவள் மாறுகிறாள். இதுதான் அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். கடவுள் அவளை உயர்த்தினார், ஆண்டவர் அவளை உயர்த்தினார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், 3 காரியம். முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்களை காண்கிற தேவனை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா அவர் உங்களை காண்கிறார்? அவர் நம்மை எப்பொழுதுமே காண்கிறார். அவருடைய கண்களுக்கு நாம் மறைவாய் எங்கேயுமே ஓட முடியாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நம்மை காண்கிற தேவனை நாம் காண்பது கிடையாது. நான் உயரும்படியாக யாரிடத்திலே போய் ஒட்டிக்கொள்ளலாம், அவன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, இவன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, இவனோடு கூட நான் ஒட்டிக்கொண்டால் எனக்கு வசதி உண்டாகி விடாதா, அல்லது இவனை ஏமாற்றினால், அவனை கீழே தள்ளினால் நான் மேலே வந்துவிட முடியாதா என்று சொல்லி நம் அநேக நேரத்திலே நம்மை காண்கிற தேவனை காண முடியாமல் நாமே நமக்கு ஒரு திட்டத்தை வரைந்து கொண்டே இருக்கிறோம்.
நாம் போடுகிற திட்டத்தை எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். முடியாது பிரியமானே. நான் ஏற்கனவே உங்களோடு கூட பேசும் பொழுதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதன் தன்னையே தூக்க முடியுமா? தன்னையே உயர்த்த முடியுமா? முடியாது. வேறொருவர் தான் என்னை உயர்த்த வேண்டும், வேறொருவர் தான் என்னை தூக்க வேண்டும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு, நம்மை காண்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவரை நாம் காணவில்லை இதுவரைக்கும், அவரை நாம் காண வேண்டும். சங்கீதம் 32 ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானே, நம்முடைய ஆண்டவர் நம்மேலே கண் வைக்கிற தேவன், நம்மை பார்க்கிற தேவன், நம்மை வழி நடத்த விரும்புகிற தேவன். ஆனால் அநேக நேரத்திலே நாம் நம்முடைய தேவனை நாம் பார்ப்பதே கிடையாது. நீதிமொழியில் புத்தகம் 1 அதிகாரத்திலே ஆண்டவர் இப்படியாக வேதனைப்படுகிறார். நீதிமொழியில் 1:24 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் சொல்கிறார். ஆண்டவர் கையை நீட்டுகிறார் உதவி செய்வதற்கு, ஆனால் அதை யாரும் கவனிப்பதில்லை, கவனிக்கிறதில்லை. ஆனால் இந்த ஆகார் என்ற அந்த பெண் சொல்கிறார், என்னை காண்பவரே நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அல்லவா என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டாள். அவள் வாழ்க்கையிலே முதல் காரியம் தன்னை பார்க்கிற தேவனை, தன்னை தேடுகிற தேவனை அவள் கண்டாள், கண்டுபிடித்துக் கொண்டாள். யாரோ பேசுகிறது என்று எண்ணவில்லை, யாரோ வந்து என்னை ஏமாற்றப்பட்டுகிற பார்க்கிறார்கள் சொல்லி அவள் எண்ணவில்லை. பதிலாக என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்கிறாள். பிரியமானே, உங்களை தேடுகிற தெய்வனை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அங்கே போய் பார்த்து விடலாமா? தெய்வத்தை இங்கே போய் காணலாமா? தெய்வத்தை தரிசிக்கும்படியாய் அவன் காத்திருக்கிறான். ஆனால் தெய்வம் நம்மை காணும்படியாக காத்திருக்கிறார், தன் கையை நீட்டுகிறார், நம்மை நோக்கி கூப்பிடுகிறார், நாமும் அவரை பார்க்க மறுக்கிறோம். வேதாகமம் சொல்லுகிறதே அதுதான், தேவன் மனிதனை சந்திக்கிறார், தேவன் மனிதனிடத்திலே வந்து மனிதனாய் வாசம் பண்ணினார். இயேசு என்ற பெயருக்கு இன்னொரு பெயர் உண்டு, இம்மானுவேல் என்பது அவருடைய பெயராம். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு என்பதுதான் அர்த்தம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2-3 பேர் என்னை தேடி எங்கே கூடுவார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். புனித தலங்களில் அல்ல, கையினால் கட்டப்பட்ட கோயில்களில் அல்ல, ஆலயங்களில் அல்ல, மனிதன் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். யார் தன்னை தேடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவர் இருக்க விரும்புகிறார். அவரை பார்த்திருக்கிறீர்களா? உங்களை தேடி வந்த தெய்வம், உங்களை இன்னைக்கு கூப்பிடுகிற தெய்வம், உங்களோட பேசுகிற தெய்வம், அவரை நீங்கள் காண வேண்டும். அவரை பாருங்கள். அதுதான் வேதாம் சொல்லுது. 2வது காரியம், அந்த பெண் செய்த ஒரு காரியம் என்ன சொன்னா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பி போய் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவருடைய கைக்குள் அடங்கியிரு, அடங்கியிரு. கஷ்டமான காரியம் இல்லையா? எதை வேண்டாம் என்று நினைத்தாலோ அதையே ஆண்டவர் திரும்பி செய்ய சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அடங்கி இருக்க மனுஷனுக்கு விருப்பம் இல்லை. மற்றவனை கெடுக்க விரும்புகிறான், மற்றவனை கீழே தள்ள விரும்புகிறான், மற்றவனை மனிதன் ஏமாற்ற விரும்புகிறான் உயர்வதற்காக. முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு என்று சொல்கிறார். இங்கேயும் அதுதான் செய்கிறார். கடினமான காரியத்தை ஆண்டு சொல்கிறார். தாகார் இடத்துல அவள் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? தன்னை காண்கிற தேவன் என்பதை அவள் கண்டு கொண்டாள். தன்னை பற்றி கவலை உள்ளவர் என்பதை கண்டு கொண்டாள். தன்னை தேடின தேவன் என்பதை கண்டு கொண்டாள். அதனாலே அவர் சொன்ன கடினமான காரியத்தை அவள் செய்தார். அவள் போய் அடங்கி இருந்தாள். இருந்ததுனாலே தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். என்ன அழகான திட்டம்! ஒரு அடிமை பெண்ணுக்கு இருந்த திட்டம்,
ஆபிரகாம் கூட அவளை பற்றி கவலைப்படவில்லை, சாராள் அவளை பற்றி கவலைப்படவில்லை, யாருமே அவளை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் தேவனும் அவளுக்காக ஒரு அழகான பெரிய திட்டத்தை வைத்து அவளை உயர்த்துகிறார். இந்த உலகத்தில் ஒருவர் தான் உங்களை உயர்த்த முடியும், மேன்மை அடைய செய்ய முடியும். யார் தெரியுமா? உங்களை படைத்த தெய்வம். படைத்த தெய்வத்தை பற்றி தான் அந்த பரிசுத்த வேதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்மை தேடி வந்தவர், நம்மோடு கூட 33.5 ஆண்டுகள் மனிதனாய் வாழ்ந்த அவர், நமக்காய் சிலுவையிலே மரித்த அவர், நமக்காய் உயிரோடு கூட எழுந்த அவர், நமக்காய் மறுபடியுமாய் வரப்போகிற அவர், நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார். அவர் நமக்காய் ஜீவன் கொடுத்தவர். பிரியமானே, அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் யார் யாரையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, அவர் உங்களை தேடுகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவரிடத்திலே வாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் சொல்வதை கடைபிடியுங்கள். அது கஷ்டம் என்று என்ன வேண்டாம், அது அவருடைய வார்த்தை மட்டுமே நம்மை உயர்த்த முடியும். அவர் கீழ்ப்படிந்து பாருங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் அவர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். இந்த அடிமை பெண் பெரிய சந்ததியாக மாறுவார். தேசுமவேல் என்பவன் 12 பிரபுக்களை பெற்றான் என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய சந்ததியாக மாறுகிறார். பெருமாள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதுதான் முக்கியம். முதலாவதாக நம்மை காண்பவரை நாம் காண வேண்டும், இரண்டாவதாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அவர் நமக்காய் வைத்திருக்க திட்டங்களை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீங்க கீழ்ப்படி ஆயத்தமா அவருக்கு? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற அற்புதமான திட்டத்துக்காய் நினைச்சுக்கிறோம். ஆனால் நாங்கள் உண்மை காண்கிறதில்லை, நீர் எங்களை காண்கிறீர், நாங்களோ இன்னும் காணவில்லை. வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவரே, நீர் அவர்களை காண்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபித்தார். அதன் மூலமாய் அவர்கள் உயர்த்தப்பட கிருபித்தார். ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். சொந்து போகதே என் நண்பரே, மனமுடைந்து போகதே என் பிரியனே, சொந்து போகதே என் நண்பரே, மனமுடைந்து போகதே என் பிரியனே. கடுப்புயல் மாறினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே, கடுப்புயல் மாறினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. Jesus.
இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. தெய்வம் நம்மை காண்கிறவர். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவர் காண்கிறார் என்றும், நம்மை குறித்து அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றும் கேட்டோம். தெய்வம் நம்மை உயர்த்த அவரை அறிந்து அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும். தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ளவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாய் வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை அவர் உயர்த்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் வரவேற்கிறோம். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 94870074441. இமெயில் ஐடி tv@lala.org.in.
இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கிடைத்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவிடம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பதால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம். Thank you.